யூடியூப் மூலமாக என்னை பேச வைத்ததற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி. முதலில் என்னை பற்றி நான் கூறிக்கொண்டு பிறகு வக்கீல் தொழிலில் எப்படி ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன். நான் சென்ற 1988 வக்கீலாக பதிவு செய்து கொண்டு என்னுடைய தகப்பனாரிடமே நான் தொழில் கற்று வந்தேன். என் தகப்பனார் இருந்து 1965 சரி இறந்து போய்விட்டார்கள். ஆனால் நிறைய வேலை இருந்தது. அதை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று மிகவும் பயந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மனைவியும் என்னுடைய சகோதரரும் எனக்கு ஊக்கம் அளித்தார்கள். நான் அதன் பிறகு நானே இருந்து எல்லா வழக்கையும் நடத்தி வந்து மிக முக்கியமாக ராமசாமி தாலுக்கோட் ராமசாமி என்று பெயரையும் எடுத்து விட்டேன். பிறகு என்னால் சில ஜூனியர்களும் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் நல்ல நிலைமையில் இருந்திருக்கிறார்கள். எனக்கு முக்கியமான ஒரு சில ரெண்டு வழக்குகள் சொல்கிறேன். எவ்வாறென்றால், ஒரு வழக்கில் சுயமரியாதை திருமணம் என்ற ஒன்று கருணாநிதி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அப்பொழுது வாடிப்பட்டியிலிருந்து எனக்கு ஒரு கேஸ் வந்தது. ஒருத்தர் என்ன பண்ணார்னா, என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு பெண்ணை சொல்லிவிட்டு ஏமாற்றிவிட்டார். அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கிளையண்ட் வந்து என்னை கேட்டார்கள். நான் உடனே ஜீவனாம்சத்துக்கு போடு என்று சொன்னேன். அது ஜெயிக்குமா, நீ அதை பற்றி ஏன் கவலைப்படாத, நான் போட்டு தர்றேன்னு சொல்லிட்டு தென் ஐ ஃபைல்ட் ஜீவனாம்சம். அதில் ஐ எம் ஏபிள் டு ப்ரூஃப் தி மேரேஜ். ஒரு என்னென்ன 2-3 சாட்சிகள் இருந்தால் போகிறோம், கல்யாணம் முடிச்சு ருச்சி செஞ்சதாக ஆகிவிடும். அதே மாதிரி நானும் சாட்சியை விடுத்து அந்த கேஸை ஜெயித்து கொடுத்தேன். உடனே அந்த முதலாளி வந்து என்னிடமே சரண் ஆகிவிட்டார். சரி, முடிச்சு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இதை தவிர நிறைய வழக்குகள் இருந்தது. நானே எல்லாவற்றையும் சரி நடிச்சிருந்தேன். முதலில் நான் வழக்கு நடத்திய முதல் வழக்கு நான் தோற்று போய்விட்டேன். ஆனால் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு நாள் உட்காந்து அழுதே விட்டேன். அதுபோக பொழுது ஒரு சீனியர் லாயர் வந்து அப்பாவோட ரெண்டு ஃப்ரெண்டு வந்து, நீ ஒன்றும் கவலைப்படா, ஏன் கவலைப்படுற, இதுக்கு மாதிரி அப்பீலை போடு, நீ பயப்படாமல் நடத்து அப்படின்னு எனக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி அந்த அப்பீல் அவரே தயார் பண்ணி கொடுத்து என்னை ஒரு நாளைக்கு பேச சொன்னார். அப்பீல் போட்டு அப்பீல் ஜெயிச்சு கொடுத்தோம். அதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து இந்த தொழிலில் வந்து எப்படி இருக்கணும்னா, ஆனஸ்டி வேணும், உண்மையாக ஒரு உழைக்கணும், ரெண்டும் வேணும். முக்கியம் துட்டுக்கு ஆசைப்படக்கூடாது. வக்கீல் கட்சிக்காரத்தை வந்தாருன்னா அவர்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம கைண்டாக இருக்கணும், பிரியமாக இருந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும், நம்ம மேலே ஒரு பிரியம் ஏற்படும். ஒரு தூரம் இந்த கட்சிக்காரன் வந்தாலும் நம்ம விட்டு போகவே மாட்டோம். அது மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போது நான் வந்து எனக்கு இப்போ 90 இருக்கு. நான் வந்து இப்போ தொழில் பண்ணுறது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சுகுமாரன். அவர் அவர் தான் வந்து எங்கிட்ட எல்லாமே எடுத்துக்கிறார். அவர் தான் இப்போ எல்லாமே செஞ்சுருக்கார். இப்போது அவரால் தான் நான் ரொம்ப நம்பிக்கையான ஆள். இப்போ எனக்கு ரொம்ப விசேஷம் வந்து என்னென்னா, அவர் வந்து இந்த தொழிலில் முன்னுக்கு வந்து இப்போ ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்காருங்கிறது இன்னும் நான் மிக்க சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி விருதுநகரில் ஒரு வக்கீல், எல்லோருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மிக்க சந்தோஷமாக இருக்குது. இப்போது இந்த தொழிலில் வந்து எப்படி இருக்கணும்னா, நான் எங்கள் அப்பா வந்து சொல்லி கொடுத்தார். முதல்ல எங்கள் அப்பாட்ட நான் என்ரோல் பண்ணவுடனே காலம்பரம் எந்திரிச்சு ராத்திரி 9 வரைக்கும் கை எழுதி 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 டிக்டேட் பண்ணி கை ஓஞ்சி போகும் அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி என்ன பண்ணார்னா, என்னை நடத்த விட்டுருவார். போய் நான் போய் கேர் பண்ணுறேன், அது செய்யலா இது செய்யலான்றார். அதே மாதிரி பழக்கி விட்டு எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுத்து என்னை இது பண்ணார். அதே மாதிரி தான் நானும் இப்போ இருக்கிற சுகுமாரன் சாரையும் செஞ்சிகிட்ருக்கேன். அவரும் இதே மாதிரி செஞ்சிட்ருக்கார். இதே மாதிரி எல்லாருமே இது மாதிரி இருக்கணும். வக்கீல் தொழில் வந்தாச்சுன்னா, ஒரு ஆஃபீஸரில் சேர்ந்தாச்சுன்னா அந்த வழக்கை படிக்கணும். முதல்ல படித்து அது என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட போய் கேட்கணும், சீனியர்கிட்ட என்னென்ன சார் இது இப்படி இருக்கே, அது இப்படி இருக்கே சார், நான் என்ன பண்ணுறது. அப்புறம் அவரோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வேண்டி ஒரு அத்தாரிட்டிஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அவரோடையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். அவர் கிராஸ் பண்ணும்போது என்ன கிராஸ் பண்ணுறாருன்னு பக்கத்தில் போயிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பின்னால் உங்கள் இது தெரியும் நல்லா. அது மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க.
வேறு வந்து என்னென்னா இப்போ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுற நிறுத்திட்டேன். இவருக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன், இவருக்கு தான் வந்து எல்லாம் செஞ்சுக்கிறார். நான் எனக்கு வர்ற இதையும் அவர்கிட்டே கொடுத்துருது. இப்போ அவர் தான் பூரா பண்ணிகிட்ருக்கார், நல்லா செஞ்சிட்ருக்கார். அதே மாதிரி இந்த முன்னுக்கு காரணமே ஆத்தானிங்க ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தினால்தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா முன்னாள் நல்லா வந்திருக்கோம். இது வந்து இந்த தொழிலில் நான் வந்து உண்மையாகவே உழைச்சது காரணம் என்னோடய மனைவி தான். தைரியம் கொடுத்து என்னை எப்படி நல்லா நடத்துங்க, இன்னொரு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்து நல்லா. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த தொழிலில், வேறு என்ன சிறுமங்கலம், நலக்கோட்டை, சின்னவேலி, இங்கே தாலுக்கோட்டை. என்னுடைய பேரில் தாலுக்கோட் ராமசாமினே பேர். நிறைய கேஸ் நடத்திருக்கேன் நான். விகாசம் Mm-hmm.